கேத்ரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து நாளை காண செய்தே உங்களுடைய தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி. இந்த கால வேளையில் பிள்ளைகளாகி நாங்கள் கத்தாவே உங்களுடைய மேசை அருகே இந்த நாளின் நாகரத்துக்காக வந்திருக்கிற ராஜா. அப்பா, இந்த நான் செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கிட்ட ராஜா. பெரிய கரங்க செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே, ஆமேன். குடும்ப பலிபீடம் மார்ச் 30 வசனங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 18:28-40. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதா இல்லை. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனது உண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். சிறை கதவுகளை திறந்து நம்மை விடுதலையாக்கின இந்த மகத்தான பிரபுவின் 2வது வருகைக்காக காத்திருப்பதே விசுவாசியின் நம்பிக்கையாய் உள்ளது. ஆமேன். கடனானது தீர்க்கப்பட்ட ஆயிற்று. அது முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. இயேசுவானவர் மரித்த போதே தேவனும் பாவிகளும் கல்வாரியிலே ஒன்றாக உப்புரவாக்கப்பட்டனர். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காகவே தேவன் அவரை 3வது நாளில் எழுப்பினார். அதாவது நாம் அதை நோக்கி பார்த்து அதை விசுவாசித்து நம்முடைய முழு இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே அது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்கிறதே. நிச்சயமாகவே அது உங்களை மகிழ்ச்சியாக்குகிறதே. நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் தனக்குத்தானே தனக்கு முன்னே அங்கே மரணம் தொங்கிக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கும் போது இங்கே மன்னிப்பு உண்டாகிறதை எப்படி அவனால் தடுக்க முடியும்? அது உண்மை. அது பெரி நீண்ட சிறை கூட வாசலிலிருந்து அந்த ரோம சேவகன் வருவதை கண்ட பரபாஸ் அதிகாலையில் எப்படி உணர்ந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவன் பெரிய இரும்பு காலணிகளை மிதியடி யோசையோடும் பெரிய இரும்பு காலணிகளின் மிதியடி யோசையோடும் சங்கிலிகள் சலசலக்க ஓர் ஈட்டியானது வீதியிலே இழுத்து கொண்டே வர அந்த சேவகன் சிறை வாசலை திறந்தபோது தான் கொல்லப்பட போவதை அறிந்திருந்தான். எனவே பரபாஸ் நடுங்கி
கதறி வெளியே ஓட ஆயத்தமாகி, ஓ, இது என்னுடைய முடிவாயிற்றே என்று கூறினான். அப்பொழுது அவனோ, பரபாசே, நீ மன்னிக்கப்பட்டு விடுதலையாயிருக்கிறாய் என்பதை நான் வாசித்து காண்பிக்கிறேன் என்றான். ஆமேன். அப்பொழுது பரபாஸ், ஏன் என்று கேட்டு, நான் மரிக்கப் போவதில்லையா என்று கேட்டான். அதற்கு சேவகனோ, இல்லை, நீ மரிக்க வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பரபாஸ், நல்லது, நான் அதற்காக என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு இவனோ, ஒன்றும் செய்யவில்லையே என்றான். அப்பொழுது பரபாஸ், அப்படியானால் இந்த மன்னிப்பு எப்படி உண்டானது என்று கேட்டான். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி அவனை சுற்றி அழைத்து வந்து உயரே நிறுத்தி, அதோ தொலைவிலே அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்க்கிறாயா? ஏளனமாய் வழிந்த எச்சில்கள் அவருடைய முகத்திலிருந்து வடிகிறதை காண்கிறாயா? அவருடைய கரத்தில் உள்ள காயங்களை காண்கிறாயா? அவைகள் உன்னுடையவைகளுக்கானதாய் இருந்தன. ஆமேன். ஆனால் அவர் உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறியிருப்பான். ஆமேன். அவர் உனக்காக சிறைவாசலை திறந்தார். அதாவது, நீ மறிக்கும்படியாய் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாய், ஆனால் அவரோ உன்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டாரே. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேதபாங்களோடு கூட கர்த்தர் தம்மோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. மீண்டும் நம் தயவாய் தலையை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போதே எப்படியா எங்களுடைய மனம் கத்தாவே. அப்பா, நீர் எங்கே வைத்த அன்பை உணர்கிறது ராஜா. நிச்சயமாய் அந்த பரபாஸ் இருந்த நிலையில நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் ராஜா. எங்கள் மேது வந்த மரணத்தை ராஜா, அப்பா, பாவமே அறியாத நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர ராஜா. அன்று பரபாஸ் எப்படியாய் உணர்ந்திருப்பான் என்பதில் கத்தாவே, இந்த செய்தியினூடாய் எங்களுக்கு நாங்கள் காண்கிறோம். அப்படியே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அவிசுவாசத்தில் நாங்கள் விழும்போது ராஜா, அப்பா, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை கத்தாவே நாங்கள் உணர்ந்து மனம் திரும்ப கிருபையிலே கூட்டிக் கொடுங்க. அப்பா, எங்களுடைய ஸ்தானத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர ராஜா. பாவமே அறியாத நீர் எங்களை ஒவ்வொருவருடைய கத்தாவே அந்த பாவத்துக்கான அந்த கிரயத்தை எங்களுக்காக செலுத்தினீரே. அப்பா, அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரும் இப்பேற்பட்ட காரியத்தை உணர, அப்பா, தன்னுடைய ஸ்தானத்தில் கத்தாவே பரபாசை நோக்கி பார்க்க கிருபையிலீங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா, நீர்தாமே இப்பேற்பட்ட காரியங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை இறக்கம் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறதே. அப்பேற்பட்ட கத்தாவே அந்த அறிக்கை எங்களுக்குள்ளா இருதயத்தில் உண்டாக கிருபையிலீங்க. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபையிலீங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.